ஹாய் ஹலோ, வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து 10th அண்ட் 12th மார்க் ஷீட்ஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து 2016 அப்புறம் வந்து 10th அண்ட் 12th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த மெத்தடில் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். நான் சொல்கிறேன் இந்த மெத்தடில். ஒன்றும் இல்லை, டிஜிலாக்கரில் தான் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். எப்படின்னா வந்து டிஜிலாக்கர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து தமிழ்நாடு அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு 4th ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணோன்னு நம்மளுக்கு உள்ளே வந்து ஒரு இது கொடுத்துருப்பாங்க. கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் வந்து இது வந்து இஷ்யூ பண்ணுறாங்க, மார்க் ஷீட்ஸ் அப்படின்றத வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. 9th வந்து 2016-19 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி 12th வந்து 2016-2018 வரைக்கும் தான் மார்க் ஷீட்ஸ் ஆர் அவைலபிள் அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்கள் இப்போ உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா 10th மார்க் ஷீட்டில் ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு ரோல் நம்பர், நம்மளோட மந்த்து, இயர், அதுக்கப்புறம் ரெகுலர் அப்படிங்கிறத கேட்பாங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கொடுத்து கெட் டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நிறைய யூடியூப் சேனலில் வந்து வீடியோஸ் போட்டிருக்காங்க, அதுக்கில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக தான் நான் இந்த வீடியோஸ் போட்டிருந்தேன். நான் சரி இதை வந்து சொல்லலாம் அப்படின்றதுக்காக. நீங்கள் வந்து 2016 மேலே இருக்கவங்க மட்டும் தான் டவுன்லோட் பண்ண முடியும். 12th இதே ப்ரொசீஜர் தான், நேமு, ரோல் நம்பர், இயர், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் வந்து உங்களோட ரெகுலர், அதுக்கப்புறம் வந்து டேட் ஆஃப் பர்த்லாம் கொடுத்து இயர் ஆஃப் பாசிங் மந்த் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து டிஜிலாக்கரில் அவைலபிள் இருக்காது. அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நம்மளுக்கு எமர்ஜென்சி ஒரு இதில் வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த ஒரு மெத்தட் சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்போ வந்து டிஜிலாக்கரில் வந்து உங்களோட மேலே 3 லைன் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ட்ரைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் நம்மளுக்கு ஒரு ஃபோல்டர்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்து ஸ்கேன் பண்ணி அந்த காப்பீஸை வந்து நீங்கள் இதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து வெளியே போயிருக்கீங்க, உங்கள்கிட்ட மொபைலும் இல்லை, ஆனால் வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது, ப்ரிண்ட் எடுக்கணும் அப்படின்றப்ப நீங்கள் வந்து ஏதோ ஒரு சிஸ்டம்லேயோ எதில் யார்ட்டையாவது ஃபோன் வாங்கி கூட நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸை எடுக்க முடியும். ஸோ வந்து நீங்கள் உங்களுக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் என்னோடய டாக்குமெண்ட்ஸ் வந்து நான் இதில் வந்து ஸ்கேன் பண்ண காப்பியை வந்து இதில் அப்லோட் பண்ணுறேன். பிஜி சர்டிஃபிகேட்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு டவுன்லோட் ஆகாத எல்லா ஃபைல்ஸும் வந்து நீங்கள் இதில் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தான். நீங்கள் வந்து இப்போ இன்கேஸ் உங்களுக்கு ஒரு வேளை சர்டிஃபிகேட்ஸ் தொலைஞ்சிருச்சுன்னா கூட நீங்கள் வந்து ஒரு டூப்ளிகேட் காப்பி மாதிரி இதை வந்து வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த ஒரு மெத்தட் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். டெலீட் பண்ணுறதுனா கூட டெலீட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட எந்த டாக்குமெண்ட்ஸாக இருந்தாலும் இதில் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஸ்டோர் பண்ணி அண்ட் டெலீட்டும் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா, பை பை.